கடந்த வாரம் மர்ம தேசத்தில் பலரையும் கவர்ந்த கதை இது. நடந்தது என்ன திரு ராய்? ஓகே, அது வந்து ஏற்கனவே இயர் 2000 வந்து நான் வந்து ரிசார்ட்ல வேலை செஞ்சேன். லிமோசின் டிரைவரு. ஸோ இப்போ என்னாச்சுன்னா அந்த இடத்துல வந்து உங்களுக்கு தான் தெரியுமா, அந்த இடத்துல ரொம்ப டேத்து சூசைட் ரொம்ப நடந்திருக்கு அந்த ஏரியாவில். ஸோ மீ ஃபார் மீ எனக்கு வந்து அது நார்மல் தான், அது ஒன்றும் அப்படி ஒன்றும் டிஸ்டர்பன்ஸ் வரல. அதில் வாட் வாட் ஹேப்பன் வாஸ், ஒரு கான்சர்ட் ஓடுச்சு ஒரு வாட்டி இயர் 2002 or 2003 அரவுண்ட் தட்லாம். அந்த கான்சர்ட் ஓடும் போது திஸ் போனியம் அடி இமிட்டேஷன் குரூப்லாம் ஆக்சுவலி அவங்க வந்தாங்க. ஸோ அவங்கள வந்து என்ன செஞ்சேன், அவுட் ஒன் ட்ராப் தான் மீன் கோலும் போ. ஸோ அப்போ அவங்கள ஏற்றிட்டு ஒரு 4 பேர் நான் ஏற்றிட்டு போயிட்டு இருக்கப்பேன், வாஷிங் மீலாம் ஹவுஸ் திஸ் பிளேஸ் அண்ட் ஆல் த இட் லுக்ஸ் ஈரி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்போ நம்மளும் கதையை சொல்லிட்டு வந்துட்டு இருந்தோம் அவங்கள்ட்ட, கதையை சொல்லிட்டு இந்த மாதிரி இந்த இடத்துல நிறைய பேர் கம்மி சூசைட் பண்ணியிருக்காங்க, அப்புறம் மர்டர் டு சூசைட் அப்படின்னு சொல்லிட்டு கதையை சொல்லிட்டு அந்த காரக் ரோட்டில் வந்துட்டு இருக்கேன். நான் காரக் ரோட்டில் வந்துட்டு கதை சொல்லிட்டு சென்ட் டு கேஎல் ரெடி கேஎல் சென்ட் பண்ணிட்டு அப்ப நான் திரும்பி அவுட்டு கோ பேக் டு தி பேஸ் ரைட். அப்ப நான் வந்து கூட்டிட்டு போனது வந்து அந்த போனியம் ஆட ஆர்டிஸ்ட் குரூப். அது இன்விடேஷன் ஆர்டிஸ்ட், போனியம் குரூப் மாதிரியே பாடுவாங்க. ஓ, நாலு பேர். முக்காசி பேருக்கு காலு முட்டி வச்சு தழுவுற மாதிரி ஒரு மாதிரி எல்லாத்தையும் நிறைய பேர் இருக்கா. எனக்கு நிறைய வாட்டி இந்த மாதிரி ஃபீலிங் வந்திருக்கு. பட் அந்த மாதிரி அந்த காரகைவியில் அந்த கும்பா தாண்டி எடுத்தோடனே எனக்கு அந்த மாதிரி ஃபீல் வந்தோன்னா மனசுல என்ன சொல்லிக்கிட்டேன், நார்மல் தான் சொல்லி. ஆனா செகண்ட் டைம் வந்து ஒழுங்கி ஒரு எட்டு தெரிஞ்சு பாருங்க சீட்டை. அதுவும் நீங்க தனியே வந்துட்டு இருக்கும் போது. ஆமா, ரோட்ல காடியே இல்ல, தண்ணியா வந்துட்டு இருக்கேன்னா முத வேலை என்ன செஞ்சா, நான் என் பின்னால் பக்க கண்ணாடி தூக்கி விட்டேன். தூக்கி விட்டு உள்ளுக்குள்ள லைட் ஆன் பண்ணி விட்டேன். ஆன் பண்ணி விட்டுட்டு நான் வந்து போவாங்க ஒரு காடியே ஓடல, நல்ல காடியில முழுக்க கல்ல நின்று இறங்கி ஓடணும் கூட முடியாது, நம்மளால நிக்கவும் முடியாது ஓட முடியாம இருந்ததுனால. அப்ப என்ன செஞ்சுட்டேன், கொஞ்சம் ஸ்பீடா பண்ணிட்டு அது திரும்ப மேல கிண்டிக்கு போயிட்டு என் ஹாஸ்டல் நான் போய் சேர்ந்துட்டேன். சேர்ந்துட்டு ஹாஸ்டல் போனா அந்த ஹாஸ்டல்ல வந்து நான் தான் சீனியர் ரூம்மேட்டு. ஸோ என்னோட மெட்ரஸ் வந்து டபுள் மெட்ரஸ் போட்டு வச்சுட்டு கொஞ்சம் விண்டோ சைட்ல தான் நான் உட்காந்துருவேன் படுத்திருப்பேன். ஸோ போய் ஷவர் பண்ணிட்டு வந்து படுத்தோம்னா எப்பயும் தூக்கம் வர்றதுக்கு இந்த குப்புரை தான் படுப்பேன். போது குப்புரை படுத்தோடனே கொஞ்ச நேரம் கழிச்சு கொஞ்சம் கண் இழுக்கல, ஒன்றும் இழுக்கவே இல்லை, ஒன்றும் தூங்கவே இல்லை கண்ணுக்கு சார். என் மெட்ரஸ் மேல நடந்து வர்றாங்க யாரோ, அப்படியே ஆமா அப்படியே கிளியரா ஃபீல் பண்ணுது. மத்த எங்கிட்ட அமுக்குது, ஐ மீன் நான் நடுவில் தான் கத்திக்கிட்டு கொஞ்சம் அழுகுற மாதிரி, கொஞ்சம் என்னதான் சொல்லுதுன்னு தெரியல. சைனீஸ்ல சைனீஸ் தான் ரொம்ப எனக்கு கேட்கிற மாதிரி இருக்கு. நானும் இப்போ ரசில மாதிரி போட்டு அப்படி அமைச்சாலும் நானும் முடிஞ்ச அளவுக்கு அப்படி இப்படி பக்கத்துல கூப்பிட்டா அவனும் தான் விளங்க மாட்டேங்குது. அப்புறம் எனக்கு அப்படி இப்படி முந்தி ஒரு கையை தூக்கிட்டேன், ஒரு கையை தூக்குனேன்னா கொஞ்சம் பிரையர் சொல்லி ஒரு கையை தூக்கினேன்னா அப்ப அது இல்ல, அது முடிச்சு பார்த்தனா இப்ப உண்மை இல்ல. சோ இந்த சம்பவம் நடக்கும் போது என்ன அமுத்துதுன்னு சொன்னீங்களே, அப்ப வந்து ரூம் யாரும் இல்ல, அவனுங்க இருக்காங்க படுத்துக்கிட்டு இருக்கானுங்களா, ரெண்டு ரூம் அவன் படுத்துக்கிட்டு இருக்கான், அவனுக்கு ஒண்ணுமே கேட்கல. என்னைய ஒண்டிதான் மத்தமல ஏறி வந்திருக்கு. ஆமா, யாரும் தெரியல. என்னவா இருந்திருக்கும், என்ன நடந்திருக்கும் நினைக்கிறீங்க? ஆக்சுவலி தெரியலையே, இப்போ போகும்போது நான் தான் கதை பேசிட்டே போடணும், கலைஞரிச்சு ஏறி உட்காந்து கூடிய வந்துட்டு வந்துட்டாங்களோ என்னமோ எனக்கு தெரியலையே. இதை பத்தி அது ஒரு ஆமா கூட வந்துருச்சு அப்படின்னு நினைக்கிறீங்க? அப்படிதான் ஜஸ்ட் நார்மல் அப்படித்தான் நினைக்கிறேன். பட் இந்த மாதிரி இன்சூரன்ஸ் வந்து அமுத்துற அமுத்துல ரொம்ப வந்திருக்கு. நானும் அது சண்டை போட்டு எழுந்திருக்கேன், எனக்கு நார்மலாக இருந்துச்சேன். பட் திஸ் ஒன் வாஸ் குவைட் டிஃபரெண்ட் பிகாஸ் ஃப்ரம் த டிரைவிங் ரைட், அதனால தான் அப்படி அங்க வர வரைக்கும் அந்த மத்தியில் நான் எதிர்பார்க்கல, அது மாதிரி நடந்து வரணும். அப்ப அதுதான் அது நடந்து வந்து சார், அந்த ஒண்ணு அது பின்னால எத்தினது ஒண்ணு, ரெண்டாவது வந்து இந்த நடந்தது மத்தமது நடந்தது.